மறுபடியும் அவரோட ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால் இயேசு போதனை மாடுத்தா இன்னும் சாமிய ரூபமாக அவருக்கு எழுதினே பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யவும் தான் மகனிகை மதுவை மாடுத ஒப்ப அரசனிக ஒழிக்கை ஆகுது. அடுத்த வருஷம் நல்லா அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாத ಗಮನಿಸ್ರಿ ಅವನು ಮದುವೆಗೆ ಏಳಿಸಿಕೊಂಡವರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ತನ್ನ ಆಳುಗಳನ್ನು ಕಳುಹಿಸಲು ಬರುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ತನ್ನ ಸೇವಕರನ್ನು ಕಳುಹಿಸಲು ಯಾಕೆ ಸೇವಕರನ್ನ ಕಳಿಸಬೇಕು? ವೇರು ಊಳಿಯಕಾರನ್ರದು ಕೆಲಸಕಾರರು சேவகரனு கரு சொன்ன உடனே அவன் போய் சொல்ல அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொழுத்த சந்துக்களும் அடிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமா இருக்குது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டுள்ளது சொல்லுங்கள் என்று அனுப்பினான். திருகி முதல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு அவகாசம் கூட்டிட்டு வாங்கல கற்கொண்டா அவன் வரமாட்டேன். ரெண்டாவது ஒரு ஆள் ಎರಡನೇದಾಗ ಕಲಿಸ್ತಾನೆ. ತಿರುಗಿ ಬೇರೆ ಸೇವಕರುಗಳನ್ನು ಕರೆದು ನೀವು ಊಟಕ್ಕೆ ಏಳಿಸಿಕೊಂಡವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, ಈಗೋ ಅಡಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ನನ್ನ ಹೋರಿಗಳನ್ನು ಕೊಬ್ಬಿದ ಪಶುಗಳನ್ನು ಕೊಯ್ಯಿಸಿದ್ದೇನೆ, ಎಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ಮದುವೆ ಊಟಕ್ಕೆ ಬನ್ನೀರೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿರೆಂದು ಅಪ್ಪನೆ ಕೊಟ್ಟು ಕಳುಹಿಸಿದನು. ಅದಕ್ಕೆ ಅಳಿಕಪಟ್ಟವರು ಅದೇ ಅಸಕ್ತಿ ಪನ್ನಿ, ಆದರೆ ಅವರು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ. ಎಂತ ಉಣವು ಮುಖ್ಯಮೋ ಅಂತ ಉಣವು ನಮ್ಗೆ ಅವಶ್ಯ. ಯಾವ ಆಹಾರ ನಮಗೆ ಮುಖ್ಯನೋ ಆ ಆಹಾರ ಮುಖ್ಯ. ಅವಂಗ ಬಂದು ಸಾಪಾಡು ಇಲ್ಲನ್ನ ಅವಶ್ಯಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಅಲ್ಲಿ ಆಹಾರ ಇಲ್ಲ ಅಂತ ಅಳೆಕ್ಕಪ್ಪಟ್ಟವರ್ಗನ್ನು ಸೇರ ಕಾರ್ಯ. ಆದ್ರೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರ್ಗಾಗಿ ಮಾಡ್ತಕ್ಕ ಆವಿಕ್ರಿಯ ವಾಕ್ಯಲ ಕೂಡ ಬರ್ನೆ ಯೇಸು ಸೊಲ್ಲಾರೆ ಮನಿದನ್ 64 ಮಾತ್ರಮಲ್ಲ ದೇವ್ರ ವಾಯಿಲಿಂದ ಪೊರಪಡುವ ಒಬ್ಬ ವಾರ್ತೆಯಿನಾಲೂ ಪಿಳೆಪಾನ್ ಅಪ್ಪಿನಾ ಕಡವುಡಿಯ ವಾರ್ತೆ ಅಪ್ಪ ಮಾರಿ ಸೊಲ್ಲ ಉಣವಾ ಸೊಲ್ಲ. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವ್ರು ಮಾತಾಡುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರಿಂದ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಮಾತಿನಲ್ಲೂ ಬದುಕ್ತಾರೆ. ಸಿಲ ಉಣವು ಕರ್ತರ ಆಯ್ತು ಪಡೆಯುವ ಸಿಲ ಉಣವು ವಿಶೇಷಿತವಾದದ್ದು. ದೇವರೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಕೆಲವೊಂದು ಆಹಾರಗಳು ಬಹಳ ವಿಶೇಷ. ಆವಿಕ್ಕುರಿಯ ಉಣವು, ಆವಿಕ್ಕುರಿಯ ವೆಳಿಪಾಡು, ಆವಿಕ್ಕುರಿಯ ವಾರ್ತೆ, ಆವಿಕ್ಕುರಿಯ ವೆಳಿಚಂ ರೊಂಬ ಅವಶ್ಯ. ಆತ್ಮಿಕವಾದ ಬೆಳಕು, ಆತ್ಮಿಕವಾದ ಪ್ರಕಟಣೆ, ಆತ್ಮಿಕವಾದ ಆಹಾರ ಇವೆಲ್ಲ ಬಹಳ ಮುಖ್ಯ. ಐದನೇ ವಸನ ಸೊಲ್ಲದು ಅಳೆಕ್ಕಪ್ಪಟ್ಟವರು ಅಷ್ಟೇ ಪಡೆಯಿನಾರು. ಅದನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅದನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದ್ರು. 14:18 ಸೊಲ್ಲಾರ ಅದೇ ವಾರ್ತೆ. 14:18 ಅದೇ ಅವರುಗಳು ಪೋಕ್ಕು ಸೊನ್ನಾರು. ಅವರು ನೆಪಗಳನ್ನ ಹೇಳಿದರು. ಸಾಕು ಸೊಲ್ಲಾರು, ನೆಪ ಹೇಳ್ತಾರೆ. ಇದಾ ಒಂದು ಸುಮ್ಮನೆ ಅದು ಒಂದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಒಂದು ವಚನ ಅದು ಏನಾ ಅಂದ್ರೆ ಸಾಕು ಸೊಲ್ಲಾರು. ಏನಾದ್ರೂ ಒಂದೇ ಅಂದ್ರೆ ಅದು ಏಕಂದ್ರೆ ಅಂತ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ತಾರೆ. ಪೋಕ್ಕು ಸೊಲ್ಲಾರು, ಅದಕ್ಕೊಂದು ನೆಪ ಹೇಳ್ತಾರೆ, ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிளஸ்ஸிங் ஏதாவது பெரிய பிளஸ்ஸிங் இழப்புக்கு பெரிய காரணம். ரொம்ப சென்ற பாலில் ஆசீர்வாத தடைக்கு இருக்கிற காரணம் இது. ரொம்ப முக்கியம், பல முக்கியம், ரொம்ப முக்கியம், பல முக்கியம். பாருங்க, நான் பைபிள் காலேஜில் படிக்கும் போது நோடி, நான் பைபிள் காலேஜ் ஓதுவாங்க, எங்களை குருசேடு கூட்டு போவோம். நாம பகிரங்க கூட கற்கொண்டு வந்தோம். இது வந்து 21 நாள் நடக்கும். இது 21 தினங்கள் நடக்கும். 21 நாள், 21 தினம். கடுமையான வேலை, பல கட்டின கிளசம். இந்த மாதிரி வேலைக்கு எதிர்க்கு ஒரு ஆளும் செய்ய மாட்டாங்க, ஒரே நாள் ஓடிவிடுவாங்க. அந்த கிளசங்கள் இன்னொரு கொட்டுற ஒப்புரு நிலையெல்லாம் ஓட கொடுத்தா பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு தான் படும், வால் போஸ்ட் போட்டு தான் படும். நியூஸ் பேப்பரோ அத்தோ வால் போஸ்டரோ கிழக்காக்கொண்டே மறந்து போயிரு. வழி கிடையாது, வேற மார்க்கா இல்லை. கிரவுண்டு வந்து பெருகணும். மைதானா பூர்த்தி குடிச்சுப்பேன். கிரவுண்டுனா சாதாரண கிரவுண்டு, மைதானம் அந்த சாதாரண கிரவுண்டு, தொட்ட மைதான கிரவுண்டு மாதிரி அதை தான் நடத்துவோம். அது ஃபுட்பால் கிரவுண்ட். 20-25,000 பேர் வந்து உட்காரல, ஒரு கிரவுண்டு கிளீன் பண்ணணும் பாருங்க. 20,000-25,000 ஜன குந்துக்கோ மைதான சுச்சி மாடுவே. 60 பேர் வரிசை அனுப்பி வச்சிருவாங்க. 60 ஜன சாதா நிலை. 60 பேர் கையில் 60 தொடர்பு கொடுப்போம். 60 ஜன கையில் 60 பறக்க. எல்லாரும் கட்சி பெற்று கட்டிடுவாங்க. எல்லாரும் கட்சி பண்ண கட்டுவாங்க. அப்படியே கிரவுண்ட் அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரையும் பெருக்கி போவோம். கிரவுண்ட் அக்கடை இருந்தா இக்கட கொனை வரை குடிச்சுக்கொண்டு 6-5 to 6 மணி நேரம் 7 மணி நேரம் 5-7 வரைக்கும் ஆகும். சில நேரத்துல இந்த பண்டிங்க ஓடும், சில பாரி ஹந்திகள் ஓடுது. என்ன பண்ணணும்? அப்படியே ஃபுல்லா அது வந்து கக்கா பண்ணிட்டு ஓடிடும். அது அள்ளி அது கொலை மாடுபட்டு ஓகப்பட்டிருக்கு. அதை எடுத்து திருப்பி போனா ஜனங்க திருப்பி அகே நீங்க கிளீன் பண்ணி காமிங்க. மத்த ஜன வரோஷனுக்கு எல்லாம் வந்து சுச்சி மாடுவேன். 7-21 நாள் இந்த வேலை நடக்கும். 21 தினங்கள கால கிளசுங்கிறதுக்கு நல்ல இடம்லாம் கிடையாது. அழகுக்கு கொள்ளை சலாயிரம் கோழி பண்ண கோழி ஆலையில வந்து நாங்க எங்களுக்கு வந்து வெளியில போறதுக்கெல்லாம் வாட்டர் கேன் எடுத்துட்டு வெளியில போனோம்.
காட்டில் போயிட்டு வரணும். சௌச்சாலயத்தை எழுதுற பார் நீரல் பாட்டில் பாட்டில் நீர் தும்ஸ்கன் எல்லாம் வர போகும். 21 நாள் 21 தினம் இந்த குருசேடு வரும்போது ஆதரந்த பரந்த கூட்டம் அந்த பருவம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சாப்பு சொல்லுவா தும்ப ஜன என்ன எழுத்துனா நெப்பகல் இடம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்களோ அவங்க நம்ம அம்மா செத்தவதான் தான் சொல்லுவாங்க பாருங்க இங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க வாசிக்கும் போது க்ரூசைட் அந்த லிஸ்ட்ன ஓதுவா லிஸ்ட் வாசிப்பாங்க லிஸ்ட் ஓத்திது அது யார் யாருன்னு சொல்லிட்டு வாசிப்பாங்க யார் யாருக்கு அந்த ஓதுவது அதில் 120 பேர்ல 60 பேர் தான் போடும் 110 மந்தியிலே 60 மந்தி மாத்திரம் ஓகே அந்த லிஸ்ட் வரும்போதெல்லாம் என் பேர் வருதா லிஸ்ட் வருவாங்களா நான் எஸ்ரு பருத்தா ஒன்றும் சொல்ல மாட்டேன் அதை என் பேர் வந்துச்சுன்னு சொன்னா நான் எஸ்ரு பயன்படுத்த உடனே அந்த நாளுக்கு ஆயத்தப்படுவேன் அதினக்காய் சித்தப்படுத்தி கண்டவரே தேவரே அங்க இருக்கிற வசதி வாய்ப்புகள் அல்லிருவ வசதி சௌகரிய சகாய மாடி சாப்பாடு உதவி செய்ய கூட்டத்தை சகாய என்ன செய்யறதுனே தெரியாது ஏன் மாடுக்கும் காலையில 5 மணிக்கு எழுந்துட்டாங்களா வேலைக்கு 5 கண்டைக்கு எப்படி ராத்திரி 7:30 மணிக்கு தான் விடுவாங்க ராத்திரி 7:30 கண்டைக்கு விடுவோம் அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா தான் சொல்லணும்னாலே வால் போஸ்ட் கையில போட்டு பிரிச்சு வச்சு படுத்துக்கணும் நிறைவேறு